சினி உலகம் சினி உலகம் சினி உலகத்தை லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சினி உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை டங்னு பிரஸ் பண்ணுங்க, எல்லா பட்டனையும் அழுத்து. ஏய் சொர்ண கிருஷ்ணா, நல்ல கண்ணு வெள்ள வரணும். ஏய் சொர்ணா, ஏய் சொர்ணா, ஏய் வர்ணா, ஏய் வர்ணா. மைனா தோசமா வாங்கிட்ட, சட்னி அரைக்கணும். மைனா தோசமா சட்னி அரைக்கணும். ஐயோ ஐயோ, இந்த வயம் உதறி எப்படி வருது? எப்படி போது வரும்? If your dad, if you are bad, 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 puppy ma, bad. If you are bad, I'm your dad, bloody nonsense of the India. Aha, sarramariya irukiye akka, idu danga perfect ana character. Vaana na unga appa meda thai. Coimbatore la Basham Constructions in Crown Residences. Special price square feet verum 7599 only. For bookings call 9840477777. Furniture sponsor Tikan Oak, Solinganallur, Velacheri and Pallavaram. அக்கா, நா ஃபர்ஸ்ட் ரெண்டு ரவுண்ட் சிறப்பா முடிச்சிட்டீங்க. ஆமாமா. ஆனா இந்த ரவுண்டுக்கு இது பாருங்க, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமா. ஏய் இப்படிதான் நீ ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு சொன்ன, அப்புறம் செகண்ட் ரவுண்டுக்கு சொன்ன, அப்புறம் தேர்ட் ரவுண்டுக்கு சொல்ற. பாத்துக்கலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. இந்த ரவுண்டோட பேர் என்ன தெரியுமா? என்னது இதெல்லாம் நம்பற மாதிரியா இருக்குது? அதான் என்ன ரவுண்ட் பேரே, இதெல்லாம் நம்பற மாதிரியா இருக்குது. நீ கூட தான் ஆங்கர் பண்றலாம், நான் நம்பற மாதிரி இல்ல. நான் நம்பலையா? நீ கூட தான் சீரியல் ஆர்டிஸ்ட் சொன்னா நம்ப முடியல, நான் நம்பலையா? நம்பிக்கோ, நம்புறோம், அவ்வளவுதான். இந்த ரவுண்ட பத்தி சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ரவுண்டே சிம்பிளான ரவுண்ட் தான். ரெண்டு லைட், ரெண்டு லைட். ஓகே, ஆமா. அதாவது பச்சை லைட் எரிஞ்சதுனா நீங்க சொல்றது உண்மைன அர்த்தம். ஓகே, ரெட் லைட் எரிஞ்சதுனா நீங்க சொல்றது பொய்னு அர்த்தம். அது எப்படி நான் சொல்றது கரெக்ட்டா தப்பா எப்படி தெரியும்? இந்த மாதிரிலாம் நீங்க கேப்பீங்கன்னு சொல்றதா. லைட் மேன் லக்ஷ்மணன் ஒருத்தர் நாங்க நியமிச்சிருக்கோம். சரி, அவர் எல்லாத்தையும் பார்த்து வடிகட்டி சொல்லுவாப்ல. அவருக்கு எப்படிடா தெரியும் என்ன பத்தி? அக்கா, டாக்டருக்கு உடம்புல என்ன சரியில்லைன்னு டாக்டருக்கு தெரியும்ல. ஆமா, அதே மாதிரி நீங்க சொல்றது பொய்யா இல்லையாங்கிறது மூளைய மூணா வெட்டி பாப்பாப்ல. அந்த மாதிரி ஒருத்தர் கிட்ட இருந்தா நாடு இன்னைக்கு சூப்பரா இருக்குமேடா. அதனாலதான் எங்களுக்கு மட்டும் நாங்க வந்து ஆட்டுக்கால் சூப் வாங்கிட்டு சொல்லி கூட்டு வந்துருக்கோம். ஆட்டுக்கால் சூப்புக்காக வீட்டுல எல்லா வேலையும் செய்யறது மைனா அக்காவா இல்ல யோகேஷ் அண்ணா? நான் தான். அண்ணன் இருக்காரு? அண்ணன் வீட்டில் தான் இருக்காரு. லேப்டாப்பை கொடுத்து ரூப் டாப்பில் உட்கார வச்சிட்டேன். சரி, லேப்டாப்பில் இப்போ யூடியூப்க்கு வந்துட்டு ஏதாவது ஒரு கண்டென்ட் அப்படின்னா, இப்போ யூடியூப் சம்மந்தப்பட்ட விஷயம் கேட்டேன்னா நான் சும்மா வந்து பேசுறதோட அவ்வளோதான். பட் யோகி தான் எடிட் பண்ணுறது, இந்த ஃபுல்லாக எல்லாமே ரெடி பண்ணுறது. பேமெண்ட் உங்க கூட தான் கிரெடிட் பண்ணுறாங்க. நம்ம யார் அக்கௌண்ட்டுக்கு எடிட் பண்ணிச்சு? இது கிரெடிட் ஆனால் என்னடா? ஹஸ்பண்ட் வைஃப் எல்லாருமே ஒன்று தானே. ஏதாவது ஏதாவது சொல்ல சமாளிக்க முடியும். இங்கிலீஷ் வீட்டு வேலைகள்லாம் நான் தான் பார்ப்பேன். என்ன வேலை பார்ப்பீங்க அப்படி வீட்டில்? வீட்டில் பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, வீடு கூட்டுறது, தம்பிக்கு பேம்பர்ஸ் மாத்துறது எல்லாமே நான் தான் பார்த்துப்பேன். யார் உங்க தம்பி இந்த வயசுக்கு பேம்பர்ஸ் போடுறாங்க? தம்பி தான் என் குழந்தைடா. தெளிவா சொல்லு. ஓகே, குழந்தைய தம்பி தம்பி தான் சொல்லுவேன். உங்க தம்பி உங்க கூட சேர்ந்து ரீல்ஸ் போடுறத தான் பாத்துக்கேன், பேமஸ் போடுறத தான் பாக்குறேன். என்ன காணி அன்புடன் குஷி பாலு ஒருதானே? ஆமா, சிறப்பு. ஓகே, சோ வந்து எனக்கு அந்த மாதிரி யோகி வந்து என்ன மாதிரி வேணா ப்ளே ஸ்டேஷன்ஸ் நல்லா விளையாடுவான். ஓகே, அது தவிர்த்து அவன் ஃபுல்லா எடிட்டிங், அந்த மைண்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்காக போய் ப்ளே ஸ்டேஷனோ தம்பி கூடயும் விளையாடுவான். ஓகே, இது உண்மையா போய் லட்சுமண்ட கேட்டலாமா? லட்சு சொல்றி, எல்லா வேலையும் நீ தான் பாக்குறீங்க. எஸ் எஸ், இல்லையே இல்ல, இது பொய். இல்லையே பொய், பொய்ன்னா ரெண்டு வந்திருக்கு. இப்ப இல்ல, அந்த பொய் இல்ல. இப்ப சொல்ல வந்து ஏதோ வந்து கொடுமைப்படுத்திருக்க நீ. ஆண்கள் வன்கொடுமை சட்டத்திலிருந்து வந்திருக்கோம். ஆண்கள் வன்கொடுமை? ஆமா, ஆன்லைன்ல ஒரு 7 கமெண்ட் போட்டுருக்காரு. என்னன்னு? சமீபத்துல ஒரு கதாபாத்திரத்தை கழுவாத பாத்திரத்தை கழுவ வச்சிருக்கேன். ஓகே, இப்ப என்ன டேர் பண்ண? சினி உலகத்துல சிறப்பு தோற்றம் பண்றாரு. சிறப்பு தோற்றம்? ஆமா, வராரு. ஆமா, இதுக்கு ஒரு டேர் இருக்கு. என்னது டார்னு? என்னது? அதுவும் டாஸ்க் மாதிரி தான் இல்லையா? அது டாஸ்க்கு. இது வந்து இன்னும் கொஞ்சம் அதோட கொஞ்சம் இதாக இருக்கும். சரி, ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா சீரியலில் நீங்கள் என்ன பண்ணி நடிப்பீங்க? என்ன பண்ணி நடிப்பேன்னா, பொதுவாக ஒரு சீரியல்னால என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? சிரிப்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், அழுகை இருக்கும், கோபம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் பேமெண்ட் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் கேட்கல. என்ன கேட்டேன்னா, ப்ராம்ப்ட் இருக்கும். ஆமாம், ப்ராம்ப்டிங் இருக்கும். சைட்லேருந்து ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அதை நீங்கள் வாங்கி பேசுவீங்க. ஆமாம், அந்த சீனை பற்றி பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ அவங்களே எல்லா எமோஷனும் கேரி பண்ணுவாங்க. இப்படி நான் வந்து ப்ராம்ப்டிங் பண்றாருல, அவரே எமோஷன்ஸ் ஏத்தம் இறக்கம் எல்லாத்தையும் மாத்துவாரு. அதை நீங்க வாங்கி பேசணும். இப்ப என்னன்னா வந்து உங்க மாமனார்ட்ட பேசுறீங்க. மாமனார்ட்டியா? மாமனார்ட்ட வந்து நானும் என் ஹஸ்பண்டும் கோவா வரைக்கும் ஒரு ட்ரிப் போலான் இருக்கோம். நீங்க என்ன விடுங்க, எல்லா வேலையும் வீட்டுல என்ன வாங்குறீங்க? நானும் ஹஸ்பண்ட் கோவா டூர் போலான் இருக்கோம். இப்ப ப்ராம்ப்ட் ஆரம்பிச்சிருச்சா? போலாமா? ஆரம்பிக்கல, இது கொஞ்சம் இது ப்ரமோட்டிங் தான் போயிட்டு இருக்கு. ரொம்ப ப்ராம்ப்டிங் ஆரம்பிக்கும். போலாமா? ஓகே, போலாம். ரெடி?
பாதாம் பாக் பாதாம் பாக் நிஜாம் பாக் நிஜாம் பாக் சிறியவர் முறைகள் பெரியவர் வணக்கம் நிஜாம் பாக் நிஜாம் பாக் உன்ன சும்மா விட மாட்டேன்டா உன்ன சும்மா விட மாட்டேன்டா கோவாக்கு கூட்டி போயிடு உன்ன கோவாக்கு கூட்டிட்டு போயிடு காவால தள்ளி விட்டு கையகால உடைக்கறேன்டா கையகால உடைக்கறேன்டா அரே சொர்ண கிருஷ்ணா அரே சொர்ண கிருஷ்ணா ஓ பையன் ராதா கிருஷ்ணா ஓ பையன் ராதா கிருஷ்ணா ஏண்டா ஏண்டா அங்கிள் அதாவது ஒரு பிராம்ப்டிங் காரம் ஒரு பிராம்ப்டிங் காரம்ச்சா மைனா தோசமா வாங்கிட்ட சட்னி அரைக்க மைனா தோசமா சட்னி அரைக்க ஐயோ ஐயோ என் ஒன்று அண்ணங்கா கொண்ட காரி ரெண்டக்க 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 ரெண்டு ரெண்டு கண்ணும் கண்ணும் நோக்கியா கண்ணும் கண்ணும் நோக்கியா கண்ணும் கண்ணும் நோக்கியா கண்ணும் கண்ணும் டே ஓடா டே ஓடா ஏழு மாடா டே ஓடா டே ஓடா டே ஓடா ஏழு மாடா டே ஓடா யோகேஷ்வர் கால் பண்றாரு அதாவது மூணாவது வரம் யோகேஸ்வரன் இருக்காருல்ல அவருக்கு ஹீரோ நீ தான் ஹீரோயின் விஜய் டிவியில் ஒரு சீரியல் இது மூணுல எது கிடைச்சதை எடுப்பேன் மூணு தான் மூணாவது அவ்வளோ ஆப்ஷன் தான் எடுப்பேன் அப்படியா அது சும்மா லொல்லாக்கின்ட்டாங்க இல்லைக்கா மேபி இப்போ வந்து அவர் சன் டிவிலையோ இல்லை வேறு ஏதாவது டிவியில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேர் பேரை வந்து பண்ணோம் அப்படின்னா நான் நோ தான் சொல்லுவேன் அதாவது ஒரு சென்சேஷனலாக ஸ்கோர் பண்ணி நான் இன்னும் இந்த சேனலில் தான் இருக்கேன் இந்த சேனல் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு நீ இவ்வளோ ஸ்கோர் பண்ணுறேன் சீரியஸாக நான் சொல்கிறேன் மற்ற சேனல்லேருந்து ஆஃபர்லாம் வரும் ரெண்டு பேருக்கும் பட் இது வரைக்கும் நாங்கள் நோ தான் சொல்லியிருக்கோம் சிறப்பு அதாவது நீங்கள் வேணால் பாருங்கள் கூடிய சீக்கிரம் உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து விஜய் டிவியில் சீரியல் பண்ணுறீங்க தேங்க்யூடா சரி இது நாலாவது வருஷத்தில் சொல்கிறேன் ஓகே நடக்கும் நடக்கும் பட் உண்மையாக போயேன்னு பார்த்துலாமா சரி ரெடி சார் லக்ஷ்மணன் சார் டேக் இட் ஈஸி பாலிசி நீ சொன்னது கூடிய சீக்கிரம் யோகேஷ் அண்ணனும்
நீங்களும் சேர்ந்து ஒரு சீரியல் விஜய் டிவியில் பண்ணணும். ஓகே, அது மதியம் ஒரு 1:30-2 மணிக்கு போட்டிங்கன்னா எல்லாம் தூங்கிடுவோம், உருண்டை குழம்பு சாப்பிட்டு உருண்டுபடுத்திருப்போம், அந்த டைமில் பார்க்க முடியாது. ஸோ ஒரு ஈவினிங் ஒரு 7:30-8 மணி அப்போதான் எங்கள் அப்பா கட்டப்பை எடுத்துகிட்டு போய் நைட்டு சாப்பாடு வாங்கிடுவோம். அப்படியே சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுக்கினே பார்க்கலாம். சிறப்புக்கா. ஓகே, இதுக்கு ஒரு டாஸ்க் இருக்கே, சொல்ல. எப்படியா இருந்தாலும் நீ டாஸ்க் டேரி எல்லாத்தையுமே ஒரே மாதிரி தான் கொடுக்குற. அதாவது நீங்கள் ஒரு மாடுலேஷன் ஆர்டிஸ்ட்னு எனக்கு நல்லா தெரியும். மாடுலேஷன் ஆர்டிஸ்ட் மாடு மாதிரி நடிப்பீங்க, அதை கேட்க மாடுலேஷன் வெரைட்டி காட்டுவீங்க. ஒரு டைலாக் நான் சொல்லுவேன், அதை நீங்கள் மாறி 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 ஏத்தம் இறக்கும். நான் சொல்கிறத இதெல்லாம் மாற்றி மாற்றி நடிக்கணும். போயிடலாமா? குட் பிளட் பேட் பிளட் சொல்லுங்கள். ப்ளூ பிளட் குட் பிளட் ப்ளூ பிளட். உன் வாயில் இருக்கிறத முழுங்கிட்டு பேசி இல்லாட்டி துப்பிட்டு பேசி. ஏன் இப்படி சொதப்புதாங்கிற? தாத்தா சுருட்டு கருப்பு, தாத்தா சுசு கருப்பு. ஏய் ஐயோ ஷோ, என்ன அப்படி பேசி? ஏகா ஏங்கா ஆணி வேற. யார் தச்ச சட்டை? தாத்தா தச்ச சட்டை. யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா தத்த சட்டை. பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்தா பைத்தியக்கார வைத்தியருக்கு பைத்தியம் முடிச்சா, அவர் எந்த பைத்தியத்துக்கு வைத்தியக்கார பைத்தியத்தை பைத்தியம் பைத்தியம் வைத்தியம் பார்த்து பாரு. ஓகேவா? வேணாம், இது போயிடலாமா? இஃப் யூ ஆர் பேட். ஆ, இஃப் யூ ஆர் பேட் ஐ அம் யுவர் டாட். இத பல மாடுலேஷன்ல வா. ஃபர்ஸ்ட் சாந்தமா போக. ஃபர்ஸ்ட் இஃப் யூ ஆர் பேட் ஐ அம் யுவர் டாட். இன்னும் கொஞ்சம் கோவம் ஏத், கொஞ்சம் வில்லத்தனமான கோவம். இஃப் யூ ஆர் பேட் ஆவ் ஐ அம் யுவர் டாட். என்னக்கா ஹாலிவுட் படத்தில் அழுக்கு தேய்ச்சி குளிப்பாடுற மாதிரி இருக்குதுக்கா பேசுறது? ஏக்கா நீ வரக்கா, இன்னும் 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 ஏறு. இஃப் யூ ஆர் பேட் ஐ அம் யுவர் டாட் பிளடி நான்சென்ஸ் ஆஃப் தி இந்தியா. எக்ஸ்ட்ரா டயலாக் போட்டு 70 ரூபா தான் பேமெண்ட்டாங்க. அப்படியா? ஆமாங்க. இது இப்போ இப்போ ஒரு சிரிப்பு. இஃப் யூ ஆர் பேட் ஐ அம் யுவர் டாட். இப்போ பொழப்பு சிரிப்பா சிரிக்குது. இப்போ இஃப் யூ ஆர் பேட் ஐ அம் யுவர் டாட். இப்போ இப்போ இன்னும் பரிதாபம். அழுவ அழுவ அழுவ. இந்த உதயம் உதனையும் எப்படி வருது? அழும்போது வரும். இஃப் யுவர் டாட். இஃப் யுவர் பேட் பேட் பப்பிமா பேட். இஃப் யுவர் பேட். ஏய் இப்போ வேற இலக்கு, வேற இலக்கு போச்சு வேற. ஏய் வாணா, எனக்கு அப்போன் சொத்தா இறக்கடா ஃப்ளைட்டை தாம்பரத்தில். வாணா, எனக்கு அப்போன் சொத்தா இறக்கடா இறக்கடா ஃப்ளைட்டை. ஃப்ளைட்டு என்ன? தாம்பரத்துல பிச்சைக்காரி வருது. ஏதோ வந்து இது யுஎஸ் விசாக்கு இதுக்கு வந்த இன்டர்வியூ வந்த மாதிரி இருக்கு. அது வந்து உங்களுக்கு தெரியாதா? ஐ டு ஐ காண்டாக்ட் எப்படி பண்ணி ரொமாண்டிக் நான் பாக்குறேன். பண்ணுங்க வாணே. என்ன இல்ல, நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நான் ரொம்ப பார்த்து ஃபீல் பண்றா. தாங்க வாணே. என்ன, உங்க அப்பா வீட்டு சொத்தா ஃப்ளைட்டை இறக்க சொல்றா தாமரத்துல? இங்க மட்டும் பச்சை ஸ்கிரீன் தொங்க விட்டோம்னு ஐ ஹாஸ்பிட்டல் ஐ ஆபரேஷன் பண்ற மாதிரி இருப்பீங்க. சீப்பா சரிங்க. ஏ போடா, யாரு நீ? என்ன அதாவது எப்படின்னா, பாலாட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியும்ல? ஃப்ளோவில் வந்துருச்சு. சாரி, ஃபஸ்ட்டில் இருந்து இப்போ வரைக்கும் ஃபுல்லாக ஆச்சு செஞ்சிடப்பில்ல. அப்புறம் லாஸ்ட்டில் வந்து அக்காவை வந்து எதுவும் மனசு கொள்ளாமல் அனுப்புன்ட்டு. அக்கா யாரு நீ? வேற லெவல்க்கா. நீ ஷோ இப்படி போச்சுன்னா செம்மக்கா. நீ சும்மா சொல்லுக்கா, செம்மையாக இருந்தது. நீ பாரு எபிசோடை பாருக்கா. நீ இதை வச்சு ஒன்று பாரு, உனக்கு எவ்வளோ சான்ஸ் வரும் பாரு. நீ எங்கேயோ போவாக்கா. அப்போ போகும்போது தம்பியை மட்டும் மறந்துடாதக்கா, ஒரு ஃபோன் பண்ண போகுது அப்படின்னு சொல்லுவேன். நான் பேசுறது ஃபுல்லாக நீயே பேசி. எனக்குன்னு ஒரு பேமெண்ட்டை கொடுத்து செட்டில்மெண்ட் கொடுக்குறாங்களே, அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க. அரண்மனை கிளியில வந்து விவேக் சாருடைய பேரா பண்ணிருக்கேன்.
அரண்மனை கிளியா? அதுதான் மூட்டானு. த்ரீயா காசு? அரண்மனை கிளின்னு அரண்மனை த்ரீல வந்து விவேக் சாரோடைய பேரா பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஒரு 45 days வந்து அவங்களோட தான் ரொம்ப டிராவல் பண்ணி ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா இருந்தேன் எல்லாருமே. பிகாஸ் பிரியும் போது வந்து இல்லை பரவாயில்ல, ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நான் நளினி அம்மா ராசிகண்ணா அதுக்கப்புறம் ஆரியா விவேக் சார் எல்லாருமே இருந்தோம். அண்ட் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது அவருடைய பிரிவு வந்து எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்தது. 2 months பிரெக்னன்ஸாக இருக்கும் போது என்ன அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாரு. மனோபால சார் தான் குக் பண்ணி கொடுப்பாரு, அவருடைய ரூம்ல தான் எல்லாருமே உட்காந்து சாப்பிடுவோம். அதே மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட்டு நம்ம வந்து இப்போ தானே புதுசாக வந்திருக்கோம், இவங்க கிட்ட பேசக்கூடாது பேசணும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பாரு. லைக் ஒரு சீன் கூட வந்து என் மேலே விளர மாதிரி ஒரு சீன் வந்தப்போ கூட வந்துட்டு அவள் கேரிங்காக இருக்கா அவளுக்கு ஏதாவது ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு மனுஷன். ஸோ இதுக்கப்புறமா அந்த படம் தான் வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்கு. நிச்சயமாக படம் வரும், சிறப்பாக இருக்கும். அரண்மனை த்ரீல பண்ணிருக்கீங்க, அதாவது எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் சொல்லி பார்த்தீங்கன்னா மைனாக்கா வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சின்ன கலைவாணர் விவேக் சாரோட பேரா வந்து அரண்மனை த்ரீல நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த படத்துக்கு நான் பயங்கர வெயிட்டிங்கா. ஓகே, எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு சினிமாவில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வரப்போகுது. ஸோ இது பெரிய பெரிய படங்கள்லாம் நீங்கள் பண்ணணும், நான் உட்காந்து பார்க்கணும், என்டர்டைன் பண்ணணும். லவ் யூ லாட்ஸ்கா. அதாவது எங்க அண்ணன் லோகேஷனை பத்தி நாங்க 1000 பேசுவோம். என்ன லோகேஷ் இல்ல யோகேஷ், நாங்க ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர்ல இருக்கோம். உற்று நாங்க ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கோம். எங்களை தலையிட கூடாது. உனக்கு பி பி வராதோ, எனக்கு ஒய் வராது. சரி ஓகே ஓகே, யோ வராது. யோகேஷ் லோகேஷ். சரி ஓகே சொல். ஓகே ஓகே சண்ணா, ஐ லவ் யூ லாட்ஸ். லவ் யூ சுந்தர்சி சார் குஷ்புக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஜோடியாக இருக்குன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஸோ அதை நான் கண் குளிர பார்க்கணும். அதாவது அண்ணன் ஒரு படம் இயக்க, அக்கா நடிச்சே ஆடியன்ஸை மயக்க, அதெல்லாம் நாங்கள் பார்க்கணும். ரெண்டு பேருமே தான் சேர்ந்து நடிக்கணும். சுந்தரி சார் நடிக்கிறார்ல? ஆமாம் நடிக்கிறார். ஓகே சீரியஸாக சொல்லணும்னா நீ ஆங்கர் நீங்கள் எப்பவுமே ஜாலியாக பேசுவடா, பட் இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீ கண்ணுக்கு தெரியற. அண்ட் நிஜமாகவே நீ இப்போ ஒரு ஆங்கர் பண்ணுற ஒரு ஷோ கொண்டுட்டு போகிற அப்படின்ற மாதிரி இல்லாமல் அந்த எப்பவுமே ஒரு கண்டென்ட் கொடுக்குற மாதிரி அந்த இன்னொரு பொறுப்பும் சேர்ந்து நீ ஒரு விஷயத்த பண்ணுற பெரிய விஷயம். இனிமேலே தேங்க்ஸ் லாட்கா எங்கள் ஷோக்கு வந்ததுக்கு. தேங்க்யூ லாட், லவ் யூ ஸோ மச்க்கா, லவ் யூ லாட். இத்தோட உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் பைத்தியம் பூச்ச வெட்டிக்கிளி மாற்றம் மைனா அக்கா. இது சில் ப்ரோ வித் வெட்டிக்கிளி பாலா. இதே மாதிரி நிறைய ஃபன்னான வீடியோலாம் பார்க்கணும்னா கீழ இருக்க பிளேலிஸ்ட்ல கிளிக் பண்ணி பாருங்க. கோயம்பேட்ல பாஷம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் கிரவுன் ரெசிடென்சஸ் ஸ்பெஷல் பிரைஸ் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 7599 only. For bookings call 9840477777. பர்னிச்சர் ஸ்பான்சர் டீக்கன் ஓக், சோழிங்கநல்லூர், வேளச்சேரி, அன்பலாவரம்.